ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to கலைஸ் Creation. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலக் பன்னீரோட கீ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ பச்சை பட்டாணி வந்து நம்ம ஊற வச்சு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்காக பட்டை லவங்கம் கிராம்பு சோம்பு ஏலக்காய் அதோட வந்து nuts எடுத்துருக்கோம் அண்ட் பச்சை மிளகா இஞ்சி இது தாளிக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு வெங்காயம் அண்ட் இதுவும் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா பாலக்கீரை பாலக்கீரை வாங்கி இந்த மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கலாம் ஸோ ரைஸ் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு போட போகிறேன் அதனால் இந்த கப்ல நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அண்ட் மெயின் இன்க்ரீடியண்ட் பன்னீர் பன்னீர் வந்து நமக்கு கடையில் கிடைக்கும் கடையில் வாங்கி நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கீ ரைஸ்க்கு வந்து தாளிக்க போகிறோம் ஸோ குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கங்க இது ரைஸ் அந்த நெய் விடணும் அண்ட் தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை லவங்கம் கிராம்பு கேஷுநட்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அதோட வந்து வெங்காயம் பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்க இஞ்சி இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதோட வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கோம் நம்ம அதையும் சேர்க்க போகிறோம் நெய் வந்து நிறையா இருந்தால் நல்லது ஏன்னா கீரை ரைஸ்ன்றதால நெய் நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம எந்த எந்த கப்பில் வந்து அரிசி மெஷர் பண்ணியிருக்கோமோ அந்த கப்லேயே வந்து இப்போ ஒரு கப்பு நம்ம அரிசி எடுத்துருக்கணுமோ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதோட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கொதிக்கட்டும் இப்போ வந்து கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் வந்து நம்ம அரிசியை வந்து வாஷ் பண்ணி சேர்த்துடலாம் அரிசியை சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கரில் போட்டு மூடி வச்சிடலாம் ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு விசில் விடலாம் உங்களோட ரைஸ் பொறுத்து விசில் விடுங்க ஸோ மீந்தி வயல் இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா பன்னீர்க்காக பாலக் பன்னீர்க்காக பன்னீர் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி நீங்கள் தவாலாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க டோஸ்ட் ஏன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாலக்கோடு ஆட் பண்ணுறப்ப அது பன்னீர் வந்து கறியாமல் இருக்கிறதுக்காக அப்புறம் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா வரணுன்றதுக்காக நம்ம டோஸ்ட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் நெய் விட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாலாக் வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் சூட் பண்ணி நம்ம எண்ணெய் விடுறோம் அதோட சோம்பு சேர்த்துக்கலாம் இதோட பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயமும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இது வந்து நம்ம அரைக்க போகிறோம் அதுக்காக கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி அலசி வச்சுருக்க பாலாக் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஸோ பன்னீர் பார்த்திங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆயிட்டிருக்கு நம்ம ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணலாம் இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ கொஞ்சம் நெய் விட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம அதை பன்னீரை டோஸ்ட் பண்ணிக்கலாம் டோஸ்ட் பண்ணதால் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பாலக்கீரை வந்து போட்ட உடனே நம்ம திருப்பக்கூடாது கொஞ்சம் அது வதங்கும் வதங்கின பிறகு நீங்கள் இந்த மாதிரி திருப்பிக்கலாம் இந்த கலர் ரீட்டைன் பண்ணுறதுக்காக அந்த பச்சை கலர் க்ரீனாக இருக்கணும் நம்மளுக்கு பாலக்கீரைன்றதால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் அதோட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஆஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா குக் ஆகட்டும் ஸோ அந்த தண்ணியெல்லாம் வந்து நம்மளுக்கு எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா குக் ஆகிருக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் விடலாம் குக்கரில் வச்சுருக்க ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நல்லா குக்காக இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு ரைஸ் பதம் வந்து ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க ரைஸை இந்தளவுக்கு குக்காக இருந்தால் போதும் ஸோ நல்லா கிளறி விடுங்க தேவைப்பட்டால் நீங்கள் இது மேலேயும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இப்போது பாலக்கீரை வந்து ஆறு இருக்குது இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அதை ஸோ ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்தா போதும் இந்த அளவுக்கு அரைச்சிட்டா போதும் இப்போ இது வந்து நம்ம தாளிக்க போகிறோம் மறுபடியும் கடாய் சூட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விடுங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்லே அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரையும் சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு கீரையும் நல்லா வதக்கி விடணும் நல்லா பிளெண்ட் ஆகணும் அந்த ஆயிலோட இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட் இதில் சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதோட கொஞ்சம் நம்ம கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க இது வந்து ஒரு சின்ன கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே ரிட்டர்ன் ஆகிருக்கு ஸோ அதனால் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணுறோம் பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தால் பாலக் பன்னீர் ரெடி ஆயாச்சு இப்போ பார்த்திங்கன்னா டேஸ்டியான கீ ரைஸோட தொட்டுக்கிறதுக்காக பாலக் பன்னீர் செஞ்சுருக்கோம் ஸோ பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாலாக் பன்னீர் அண்ட் பாலாக் கீரை வந்து ரொம்ப ஹெல்த்தி ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இல்லை டுவைஸ் வயசாச்சு உங்கள் வீட்டில் எல்லா சாப்பாட்டோட சேர்த்துக்கங்க ஸோ கீரைஸ் அண்ட் பாலக் பன்னீர் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட